தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, சந்தோஷத்தின் ராஜ்யம். எபிரேயர் 1:9. தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16:23-34. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலேதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயங்களில் ஒன்று சந்தோஷம். சந்தோஷம் என்பது நிரம்பி வழியும் சமாதானம். சந்தோஷம் தேவனின் குணங்களில் ஒன்று. தேவன் நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். அவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கிறார். மாலையில் நம் அழுகையை காலையில் களிப்பாக மாற்றுகிறார். சந்தோஷம் மனிதன் உருவாக்கும் காரியம் அல்ல, தேவனிடமிருந்து மாத்திரமே அது வருகிறது. சிருஷ்டிகரோடு சரியான உறவை நாம் வைத்துக் கொள்ளும் போது அதை பெறுகிறோம். பின்னர் நாம் சிறிய காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்காக செய்யும் எல்லாவற்றிற்காகவும் அவரை துதிக்க துவங்குங்கள். நன்றியும் துதியும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் கருவிகள். அது தூய்மையானது, மாறாதது, வல்லமையானது. எனவே எந்த துன்பத்திலும் துக்கத்திலும் மாறாமல் காணப்படுகிறது. தனது ஊழியத்தின் இறுதியில் இயேசு பல மகத்துவமான காரியங்களை தமது சீடர்களுக்கு விட்டு சென்றார். அவர் பரிசுத்த ஆவியை ஒரு நபராக அவர்களுக்கு கொடுத்தார். சமாதானத்தை விலையேற பெற்ற சொத்தாக விட்டு சென்றார். தம்முடைய சந்தோஷத்தை அபிஷேக தைலமாக கொடுத்தார். அது ஒரு ஆனந்த தைலம். அது உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வடியும். அந்த ஆனந்த தைலத்திற்கு விசேஷித்த தன்மையுண்டு. தங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை கொண்டவர்களுக்கு ஜீவன், சுகம், தெய்வீக ஆரோக்கியம் உண்டு. அந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கும் எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் மேலானது. அது ஒரு ஆனந்த அபிஷேகம். சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி. ஒருவர் வாழ்க்கையின் வேறாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டு ஆவியானவர் கிரியை செய்யும் போது பெற்றுக்கொள்வதுதான் சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் பரிபூரண ஆளுகை செய்யும் போது வெளிப்படும் கனிதான் சந்தோஷம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.